வணக்கம். டன் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று அதிகாலை சிங்கப்பூர் நோக்கி பயணமாகியுள்ளனர். ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல் ரட்நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பாதுகாப்பிற்கான சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்த்தன, ஜனாதிபதியின் பொருளாதார அலுவல்களுக்கான விசேட ஆலோசகர் கலாநிதி RHS சமரதுங்க உள்ளிட்ட 10 பேர் கொண்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதியுடன் சிங்கப்பூர் பயணித்துள்ளனர். குறித்த விஜயத்தின் போது சிங்கப்பூர் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளதோடு சிங்கப்பூர் பிரதமர், சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சர், நிலைப்பேர் மற்றும் சுற்றாடல் அமைச்சர் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் 35% மாத்திரமே இலங்கை பூர்த்தி செய்துள்ளது என வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளில் 35% மாத்திரமே இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாக வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் பகுப்பாய்வு செய்வதற்காக வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் அறிமுகப்படுத்திய வேலை திட்டத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 57% நிபந்தனைகள் இந்த வருடம் ஜூலை மாதத்திற்குள் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் எனவும், 35% நிபந்தனைகளை மாத்திரமே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய இலங்கை தமது நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருந்திருவிழா இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து 25 நாட்கள் இடம்பெற உள்ளது. மகோற்சவ காலத்தில் August 30 மாலை 4:45 மஞ்ச திருவிழாவும், September 4 இரவு 7 மணிக்கு அருணகிரிநாதர் உற்சவமும், 5 மாலை 4:45 கார்த்திகை உற்சவமும், 8 வெள்ளிக்கிழமை காலை 6:45 சூரியோற்சவமும், 9 சனிக்கிழமை காலை 6:45 சந்தான கோபாலர் உற்சவமும், அன்று மாலை 4:45 கைலாச வாகனமும் இடம்பெற உள்ளன. September 10 காலை 6:45 கஜவல்லி மகாவல்லி உற்சவமும், மாலை 4:45 வேல் விமானமும், 11 காலை 6:45 மாம்பழ திருவிழா எனப்படும் தண்டாயுதபாணி உற்சவமும், மாலை 4:45 ஒருமுக திருவிழாவும், 12 மாலை 4:45 சப்பர திருவிழாவும் நடைபெற உள்ளன. September 13 புதன்கிழமை காலை தேர் திருவிழா இடம்பெற உள்ளது. அன்று காலை 6:15 வசந்த மண்டப பூசை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஆறுமுக பெருமான் சித்திர தேரில் ஆரோகணித்து அடியார்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். September 14 காலை 6:15 தீர்த்தோற்சவமும், 15 வெள்ளிக்கிழமை மாலை 4:45 பூங்காவன திருவிழா உற்சவமும், 16 மாலை 4:45 வைரவர் சாந்தியும் நடைபெற உள்ளன. உற்சவத்தை முன்னிட்டு நேற்று முதல் எதிர்வரும் 16 வரை ஆலயத்தை சூழவுள்ள யாழ்ப்பாணம் பருப்புத்துறை வீதி, அரசடி வீதி, கோவில் வீதி, செட்டித்தேர் வீதி ஆகிய வீதிகளினூடான வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்திற்கான மாற்று ஏற்பாடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆலய சுற்றாடலில் போலீசார் கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
தாராபலம் சந்திரபலம் ததைவ வித்யாபலம் தெய்வபலம் ததைவ கௌரிபதே தேயம் ஸ்ரீஜுகம் ஸ்மராமி மானதம் வா. ஜனாதிபதியின் கீழ் உள்ள அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சிங்கப்பூர் விஜயம் செய்ய உள்ள நிலையில் குறித்த காலப்பகுதிக்கு ஜனாதிபதியின் கீழ் உள்ள அமைச்சர்களுக்கு கண்காணிப்பதற்காக பதில் அமைச்சர்கள் நால்வர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பதில் அமைச்சராகவும், நிதி ராஜாங்க அமைச்சர் சேகான் சேமசிங்க நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை பதில் அமைச்சராகவும், தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹீரத் தொழில்நுட்ப பதில் அமைச்சராகவும், சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுப பெஸ்குவல் சிறுவர் மகளிர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் பதில் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதே ஜனாதிபதியின் திட்டம் என திசா அத்தநாயக்க எம்பி தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை மற்றும் அதிகார பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக கூறி முன்னெடுக்கப்படும் விடயங்கள் இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவித்துவிடும் என பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் 13வது திருத்த சட்டம் பற்றி கதைக்கவில்லை. பொருளாதார பிரச்சினைகள், அதிகரிக்கப்பட்ட நீர்க்கட்டணம், செலுத்த முடியாதுள்ள மின் கட்டணம், சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள மந்த போசனை, பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க முடியாமை உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பிலேயே அதிகம் கதைக்கிறார்கள். மக்களுக்கு வருமானம் பெற்றுக்கொள்ளும் வழிகள் கிடையாது. தாம் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழல் ஒன்றை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புங்கள் என்றே கோரிக்கை விடுக்கின்றனர். இவ்வாறு பல பிரச்சனைகள் காணப்படும் போது ஜனாதிபதி 13வது திருத்தம் தொடர்பில் ஏன் அடிக்கடி கதைக்கின்றார்? இந்த சந்தர்ப்பத்தில் 13 தொடர்பில் ஏன் கதைக்க வேண்டும்? இவற்றிலிருந்து இரண்டு விடயங்கள் புலப்படுகின்றன. ஒன்று, 13 அமுல்படுத்தப் போவதாக கூறி நாட்டில் நிலவும் உண்மையான பிரச்சனைகளை மறைப்பது. இரண்டாவது, அடுத்தவரிடம் இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பனவாகும். எவ்வாறாயினும் ஜனாதிபதி 13 நடைமுறைப்படுத்தப் போவதில்லை. நான் அதனை செய்வேன் என இந்தியாவினையும் தமிழ் அரசியல்வாதிகளையும் வடக்கு கிழக்கு மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். 13 என்பது அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியாகும். முதலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துங்கள். தேர்தலை நடத்துவது 13வது திருத்தத்தில் உள்ள 98 வீதமான விடயங்களை பூர்த்தி செய்வதை போன்றதாகும். மிகுதியுள்ள போலீஸ் அதிகாரங்கள் மற்றும் காணி என்பன தொடர்பில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுடன் கலந்துரையாடி தீர்மானங்களை எடுக்க முடியும் என திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டை விட்டு வெளியேறிய விசேட வைத்திய நிபுணர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளார்கள். நாட்டை விட்டு வெளியேறிய 120 விசேட வைத்திய நிபுணர்கள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு சென்று பணிக்கு திரும்பாத வைத்திய நிபுணர்களே இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். 2022 ஆண்டு ஜனவரி 9 திகதி முதல் இந்த வருடத்தின் ஆகஸ்ட் 18 திகதி வரையான காலப்பகுதியில் 363 வைத்தியர்கள் வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்ற நிலையில் அவர்களில் 120 மருத்துவர்கள் மீண்டும் நாடு திரும்பவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதில் 12 மயக்கவியல் நிபுணர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட மருத்துவர்கள் நாடு திரும்ப முடியும் எனவும், எனினும் அவர்கள் சேவையில் ஈடுபடுவதானால் பொதுச்சேவை ஆணைக்குழுவிடம் மேன்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலையீட்டால் மாத்தளையில் அடாவடியில் ஈடுபட்ட உதவி தோட்ட முகாமையாளரை பணிநீக்கம் செய்ய இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது.
அமைச்சர் ஜீவன் துண்டமானின் தலையீட்டால் மாத்தளை ஏல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனத்திற்குட்பட்ட ரத்வத்தை தோட்ட பகுதியில் அடாவடியில் ஈடுபட்ட உதவி தோட்ட முகாமையாளரை பணிநீக்கம் செய்வதற்கு தோட்ட நிர்வாகம் இணங்கியுள்ளது. அத்துடன் குறித்த உதவி முகாமையாளரால் அடித்து நொறுக்கப்பட்ட வீட்டிற்கு பதிலாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு புதிய வீடு ஒன்றை நிர்மாணித்துக் கொடுக்கவும் நிர்வாகம் இணங்கியுள்ளது. மாத்தளை ரத்வத்தை தோட்ட பகுதியில் தோட்ட தொழிலாளர் ஒருவரின் தற்காலிக குடியிருப்பை உதவி முகாமையாளர் ஒருவர் அடித்து நொறுக்கியது மலேக மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இவ்விவகாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடுவதற்காகவும் நிர்வாகத்துடன் பேச்சு நடத்துவதற்காகவும் அமைச்சர் ஜீவன் துண்டமான் நேற்று மாத்தளைக்கு சென்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன், பாரத் அருள்சாமி, புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபையின் பிராந்திய பணிப்பாளர் ரூபதர்சன், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பிரதி தலைவர் சஞ்சீவ விஜயகோன், எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட பிரமுகர்களும் அமைச்சருடன் இணைந்திருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய உதவி முகாமையாளரை சம்பவ இடத்திற்கு அமைச்சர் அளித்த நிலையில் அதற்கு நிர்வாகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனால் தோட்ட நிர்வாகத்துடன் ஜீவன் தொண்டமான் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய உதவி முகாமையாளரை பணிநீக்கம் செய்வதற்கு நிர்வாகம் இணங்கியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு புதிய வீட்டை நிர்மாணிக்கவும் உடன்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தோட்ட மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாகவும் நிர்வாக தரப்பு தெரிவித்துள்ளது. நீ கொன்ற எதிரி நான் தான் தோழா என்ற நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து தியா காண்டிவன் எழுதிய நீ கொன்ற எதிரி நான் தான் தோழா என்ற நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை மண்டபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனால் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நூல் வெளியீட்டு விழாவில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி தமிழ்ச்சங்கத்தின் 30ஆம் ஆண்டு விழா இடம்பெற்றது. கிளிநொச்சி தமிழ்ச்சங்கத்தின் 30ஆம் ஆண்டு விழாவும் தமிழ்ச்சங்கம் நடாத்திய பரீட்சைகளில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்கள் வழங்கும் நிகழ்வும் தமிழ்ச்சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் வே தபீந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் திருவள்ளுவர், இளங்கோவடிகள் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதன்போது பாடசாலைகளில் கிளிநொச்சி தமிழ்ச்சங்கத்தினால் வகுப்பு ரீதியாக நடத்தப்பட்ட பரீட்சைகளில் முதல் 3 நிலைகளை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் குருகுலராஜா மற்றும் தமிழ்ச்சங்கத்தின் வாழ்நாள் தலைவர் இறைபிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் மானிப்பாய் பரிசு லயன்ஸ் கழகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் பரிசு லயன்ஸ் கழகத்தினரால் புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. சடலிப்பாய் மற்றும் உடுவில் பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் வடமாகாண பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகலானதி தானா சத்தியமூர்த்தி, மானிப்பாய் பரிசு லயன்ஸ் கழகத்தினர், மாணவர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் சந்திப்பு சாவகச்சேரியில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் சந்திப்பு யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்கே பண்டார, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அகிலதாஸ், தென்மராட்சி அமைப்பாளர் குமார் சர்வானந்தன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
வாக்குரிமை மற்றும் குடியுரிமை தொடர்பான செயலமர்வு ஹட்டனில் நடைபெற்றது. நாட்டில் சிறந்த அரசியல் தலைவர்களையும் நட்பிரஜைகளையும் உருவாக்கி நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் சமூக மேம்பாட்டிற்கும் உதவும் நோக்கில் மலையகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வாக்குரிமை மற்றும் குடியுரிமை தொடர்பாக தெளிவுபடுத்தும் செயலமர்வு ஹட்டன் சீடா வளநிலையத்தில் நடைபெற்றது. பிரிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற குறித்த செயலமர்வில் எதிர்கால அரசியலில் இளைஞர்களின் பங்கு எவ்வாறு அமைய வேண்டுமெனவும் வாக்குரிமையினை மக்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமெனவும் அதற்கு இன்றைய இளைஞர்கள் எவ்வாறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும், எதிர்கால சமூக விருத்திக்கு இளைஞர்களின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு சமூக மாற்றம் பெறுவதற்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்க வேண்டிய தலைமைத்துவ பண்புகள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறித்த செயலமர்வில் பிரிடோ நிறுவன நிறைவேற்று பணிப்பாளர் மைக்கேல் ஜோக்கிம், உதவி நிறைவேற்று பணிப்பாளர் எஸ் கே சந்திரசேகரம், மதிப்பீட்டு மற்றும் கண்காணிப்பு ஆய்வாளர், திட்ட முகாமையாளர், திட்ட உத்தியோகத்தர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட உதவியாளர் டாக்டர் ரம் எஸ் தொண்டமான், தொழிற்பயிற்சி நிலைய பணிப்பாளர், சுயாதீன வளவாளர் இந்திராணி மற்றும் இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு உண்ணாப்பிளவு பகுதியில் அமைக்கப்பட்ட மதுபான சாலைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார்கள். முல்லைத்தீவு உண்ணாப்பிளவு பகுதியில் அமைக்கப்பட்ட மதுபான சாலைக்கு பொதுமக்கள் பொது அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட உண்ணாப்பிளவு பகுதியில் புதிதாக சில்லறை மதுபான சாலையொன்று இம்மாதம் 15ஆம் தேதி திறக்கப்பட்டுள்ளது. இதனால் குறித்த கிராம மக்கள் பொது அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு தெரிவித்து அதனை அகற்றித் தருமாறு கோரி பிரதேச செயலாளருக்கு கடிதம் ஒன்றினையும் இம்மாதம் 16ஆம் தேதி வழங்கியிருந்தனர். கடிதம் வழங்கப்பட்டும் இதுவரை குறித்த மதுபான சாலையை அகற்ற எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என குறித்த கிராம மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாடசாலைகள், தேவாலயங்கள், ஆலயங்கள் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட பகுதியில் மதுபான சாலை அமைக்கக்கூடாது என்பது விதிமுறையாக இருக்கின்ற போதிலும் குறித்த இடத்தில் இருக்கும் மக்களிடம் அபிப்பிராயம் கேட்கப்படவில்லை எனவும் இதனால் குறித்த கிராமத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில் மதுபான சாலை இருப்பதனால் பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகும் நிலையம், பாடசாலையிலிருந்து இடைவிலகும் நிலையம் உருவாகும் எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.